எவ்ரிவன், வெல்கம் டு கிளியர் கட் லிட்ரேச்சர். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தி எலிசபெத்தன் தியேட்டர். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலிசபெத்தன் டைமில் தியேட்டர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும், பீப்புள்கெல்லாம் அந்த தியேட்டர்ஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எலிசபெத்தன் ஏஜோட இயர்லி பீரியடில் டேவர்ன் யார்ட்ஸ், அதாவது பொதுவான விடுதியோட வாசல்கள்லையும் பேலஸஸ்லையும் அல்லது ஜென்டில்மனோட வீடுகள்லையும் தான் ட்ராமா பண்ணுவாங்க. நிறைய ட்ராமாட்டிக் கம்பெனிஸ் இருந்துச்சு, அதில் ரொம்ப முக்கியமானது அட்மிரல்ஸ் மென்னும் சாம்பர்லைன்ஸ் மென்னும் தான். இந்த ரெண்டு கம்பெனிஸையும் குயின் எலிசபெத் தான் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் ஒன் குயின் எலிசபெத்தை ஜெயிச்சு சாம்பர்லைன்ஸ் மென்னை குயின் எலிசபெத் கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. ஜேம்ஸ் ஒன் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கிற நேமை கிங்ஸ் மென் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஜேம்ஸ் பர்பேஜ் 1576ல் ஃபர்ஸ்ட் ஒரு பெர்மனன்ட் தியேட்டர் பில்ட் பண்ணாரு. அந்த தியேட்டர் நேம் என்னன்னா தி தியேட்டர். அடுத்தடுத்து நிறைய தியேட்டர்ஸும் பில்ட் பண்ணாங்க. அடுத்த தியேட்டர் என்னன்னா ரோஸ் தியேட்டர். இது எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா 1587லையும், அடுத்து குளோபல் 1599லையும், அடுத்து ஃபார்ச்சூன் தியேட்டர் 1600லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இடம் வந்து பத்தாது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் பார்வையாளர்களுக்கு தான் வந்து தியேட்டர்ஸில் இடம் இருக்கும். இப்போ நம்ம தியேட்டர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தியேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். தி ஸ்வான் தியேட்டர் ஆக்டகனல் ஷேப்பில் இருக்கும், ஆனால் ஃபார்ச்சூன் தியேட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். தியேட்டரோட பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேஜ் முன்னாடி வாசல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், பேக் ஸ்டேஜும் ஃப்ரண்ட்டும் சுற்றி இருக்கிற காட்சியகங்களை கூரையாக அமைச்சிருப்பாங்க. எலிசபெத்தன் பீரியடில் இருந்த தியேட்டர்ஸ் எல்லாம் ஸ்கைக்கு ஹாஃப் ஓப்பனாக இருக்கும். ட்ராமா பண்ணுறவங்க எல்லாம் டே டைமில், அதாவது பகலில் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியரோட கெரியர் எண்டில் நல்ல சேஞ்சஸ் நடந்துச்சு. 1608ல் ஜேம்ஸ் பர்பேஜ் ஓல்டு பிளாக் ஃப்ரியர்ஸ் சர்ச் ரிஃபெக்ட்ரியை இன்டோர் பிளே ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணார். அதாவது அங்கே இன்டோர் பிளே ஹவுஸில் லைட்னிங் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும், ஆக்ட் பண்ணுறவங்க நல்ல ஸ்டேஜ் எஃபெக்ட் கொடுத்து நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற தியேட்டர்ஸ் மாதிரி எலிசபெத்தன் தியேட்டரோட ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. ஆக்ஷனோட லொக்கேஷனை காமிக்கிறதுக்கு பிளாக் கார்ட்ஸ், அதாவது பலகைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எலிசபெத்தன் தியேட்டரோட ட்ராபேக்ஸ் என்னென்னா, டைம் அண்ட் பிளேஸோட எஃபெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் அப்ளையன்சஸ், அதாவது லைட் செட்டிங்கால் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. அப்புறம் இன்னொன்று ட்ராபேக் என்ன அப்படின்னா, ட்ராப் கர்டின், அதாவது திரைகள் எல்லாம் இருக்காது. ட்ராமா அப்படின்னு நம்ம எடுத்தாவே நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, டைம் பிளேஸ் ஆக்ஷன், இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா, இஃபெக்ட்ஸ் எல்லாம், அதாவது டைம் பிளேஸ் ஆக்ஷன், இதனோட இஃபெக்ட்ஸை எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் ட்ராமாவை பார்த்தா அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். விசிட்டர்ஸ்க்கு பிளேஸ் டைம் ஆக்ஷன் இதனோட இஃபெக்ட்ஸை எல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக காமிச்சா தான் அவங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வந்து தெரியும் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. ட்ராமா முடிஞ்சது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சீனோட எண்டில் ரைமிங் கப்ளெட் வந்து வரும். இதை வச்சே வந்து நம்ம வந்து ட்ராமாவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எலிசபெத்தன் பீரியடில் ஃபீமேல் பெர்ஃபார்மர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேல் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. உமனோட கேரக்டர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களை அவங்களோட சின்ன வயசுலேருந்தே வந்து உமன் மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஷேக்ஸ்பியரோட பிளேயில் மேக்ஸிமம் ஆக்ட்ரஸஸோட கேரக்டர் வந்து வராது, ஒரு சில பிளேயில் தான் வந்து உமன் கேரக்டர் வந்து வரும். ஷேக்ஸ்பியர் ரோசலைண்ட், வயலா, பெய்ட்ரைஸ் இவங்களோட கேரக்டர்ஸை எல்லாம் பாய்ஸை வச்சு நடிக்க வைப்பாங்க. லேடி மேக்பெத், கிளியோபெட்ரா இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் பாய்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப இஃபெக்டிவாக இல்லை. இதனாலேயே ஷேக்ஸ்பியரோட பிளேயில் உமன் அதிகமாக இருக்க மாட்டாங்க. எலிசபெத்தன் ஏஜில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியில் இருந்து வந்தாங்க. டேஸ்ட், எஜுகேஷன், வெல்த், அதாவது செல்வங்கள், இதில் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இல்லை. எலிசபெத்தன் ஏஜில் இருந்தவங்க எல்லாம் மூட நம்பிக்கைகளுடனும் பேய், சூன்யம் இதெல்லாம் ரொம்ப நம்புறவங்களாக வந்து இருந்தாங்க. ஷேக்ஸ்பியர் ரொம்பவும் வந்து பாப்புலரான ட்ரமாட்டிஸ்ட். தியேட்டரில் யாரை அதிக அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஃப்ரெண்டில் உட்காந்து கிளியராக வந்து ட்ராமாவை பார்ப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது விஐபிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டேஜ்லேயே ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுருவாங்க. மீதி இருக்கிற ஆடியன்ஸை கிரவுண்ட்லிங்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கே இருக்கிற விசிட்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பென்னி, அதாவது காசுகள், சில காசுகள் கொடுத்து தான் வந்து பே பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் தரையில் தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே எல்லாம் ஒரே நாய்ஸியாக இருக்கும், சத்தமாக வந்து ரொம்ப ட்ராமா
வந்து கிளியராக பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம தியேட்டர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா வந்து அமௌண்ட் அதிகமாக பே பண்ணோம் அப்படின்னா பிளாட்டினம் டைமண்ட் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி அப்போ வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக பே பண்ணோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் விசிபிளாக உட்காந்து ட்ராமாவை பார்ப்பாங்க. எலிசபெத்தின் ஏஜை டிரான்சிஷன் பீரியட் அதாவது மாற்ற காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் மாற்ற காலம்னு சொல்கிறாங்கன்னா ஓல்டு ரிலீஜியஸ் ட்ராமா அதாவது பழைய மத நாடகங்களை மாடர்ன் நான் ரிலீஜியஸ் பிளேஸாக மாற்றினாங்க. இங்கிலீஷ் ட்ராமாவோட கிராடில் அதாவது இங்கிலீஷ் ட்ராமாவோட தொட்டில்னாலே சர்ச் தான். பிகினிங்கில் சர்ச்சில் டம்ப் அதாவது ஊமை நாடகங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நாடகம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிற மாதிரியும் இருக்கும், ஒரு கருத்தை வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ரினைசான்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ரிலீஜியஸ் ட்ராமா அதாவது மத சார்பற்ற நாடகங்கள் வந்துச்சு. இந்த பிளேல எல்லாம் 3 யுனைட்டிஸ் அதாவது டைம் பிளேஸ் ஆக்ஷன் இந்த மூணும் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ட்ராமாவோட மெயின்னே சொல்லலாம். லேட்டராக இந்த ரூல்ஸ் எல்லாம் போய் மாடர்ன் டைப் ஆஃப் ட்ராமா வந்து வந்துச்சு. ராபர்ட் கிரீனை தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட், இவர் ஒரு யூனிவர்சிட்டி விட்ஸாக இருந்தார். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ட்ரெஜரி என்னன்னா ஸ்பானிஷ் ட்ரெஜரி. இதை யார் ரைட் பண்ணாங்கன்னா தாமஸ் கிட். கிறிஸ்டோஃபர் மார்லோ தான் இங்கிலீஷ் ட்ரெஜரியோட ஃபாதர். இவர் என்னென்ன பிளே ரைட் பண்ணியிருக்காருன்னா தாம்பர்லைன், தி ஜூ ஆஃப் மால்டா, டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், எட்வர்ட் தி செகண்ட் இதெல்லாம் ரைட் பண்ணியிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ட்ராமா கெரியர் 20 வருஷம் அதாவது 1519 1610 வரைக்கும் ஷேக்ஸ்பியர் ட்ராமாட்டிக் கெரியரில் இருந்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஒரு எரண்ட் பாய் அதாவது ஒரு பிழை பையனாக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஷேக்ஸ்பியர் ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன ரோலில் ஆக்ட் பண்ணார், போக போக தான் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனார். இவரோட கெரியர் எண்டில் அவரோட லைஃப்க்கு தேவையான அளவுக்கு சம்பாரிச்சிட்டாரு. அவரோட ட்ராமாட்டிக் கெரியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட நேட்டிவ் டவுன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆன் ஆவான்கே போயிட்டார். ஷேக்ஸ்பியர் 37 பிளேஸ் ரைட் பண்ணியிருக்காரு. அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா காமெடிஸாகவும் ட்ராஜடிஸாகவும் ஹிஸ்டரிஸாகவும் ரொமான்ஸாகவும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. காமெடி வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியும், நமக்கே தெரியும் காமெடி அப்படின்னாவே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி எண்டிங்கில் முடியும். ட்ராஜடி அப்படின்னா வந்து சோகமாக முடியும், அதாவது ஹீரோ வந்து ரொம்ப சஃபர் ஆகி லாஸ்ட்டில் ஹீரோ இறந்துருவாங்க இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ராஜடியெல்லாம் முடியும். ஹாம்லெட், கிங் லியர், ஒத்தெலோ, மேக்பெத் இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ். ஆஸ் யூ லைக் இட், 12th நைட், தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனைஸ் இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட காமெடிஸ். பெரிக்கிள்ஸ், சிம்பலைன், எ விண்டர்ஸ் டேல், தி டெம்பஸ்ட் இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட ரொமான்சஸ். தி டெம்பஸ்ட் தான் ஷேக்ஸ்பியரோட லாஸ்ட் பிளே. எலிசபெத்தின் பிளே ப்ரோஸா அதாவது உரைநடையாக இருக்காது, வேர்ஸில் அதாவது கவிதை வடிவில் தான் இருக்கும். எலிசபெத்தின் ஓட பிளேஸ் எல்லாமே ஸ்டோரி சொல்கிற மாதிரியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் ப்ரோஸாகவும் பொயட்ரியாகவும் இருக்கும், அதாவது உரைநடையாகவும் இருக்கும் கவிதை வடிவிலையும் இருக்கும். ப்ரோஸ் அதாவது உரைநடையை விட கவிதை வடிவில் தான் ஷேக்ஸ்பியர் அதிகமான கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இந்த எலிசபெத்தின் தியேட்டரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எலிசபெத்தின் பீரியடில் தியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேக்ஸ்பியர் வந்து நிறையா சேஞ்சஸ் கொடுத்ததும் மாடர்ன் வேர்ல்டில் தியேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.